தர்மத்தின் வாழ்நிலை சூது கவும் மீண்டும் தர்ப்பம் வெள்ளிக்கிட்ட அகையிலே இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி சொன்னார்களோ, நான் மறைந்தாலும் நான் இல்லை என்றாலும் இந்த ஏக்கமும் இந்த இரட்டையும் நூறாண்டு காலம் இருக்கும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தீர்க்க திசையாக இன்றைக்கு சொல்லி மறைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த கட்சியும் இரட்டையும் முடக்கி நினைத்தவர்களெல்லாம் இன்றைக்கு சாவுமணி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு நம்முடைய இபிஎஸ் அவர்களும் இருவரும் சேர்ந்து 1.5 கோடி மக்களுடைய 1.5 கோடி தொண்டருடைய உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இரட்டலை கழித்திருக்கின்றது. எங்களுக்கு உண்ண உணவு இருக்கிறதோ உடக்க இலை இருக்கிறதோ என்று கவலை கிடையாது. ஆனால் புரட்சி தலைவர் எம்சிஆர் அவர்கள் ஆரம்பித்த இயக்கம், புரட்சி தலைவர் எம்சிஆர் அவர்கள் கண்டெடுத்த இரட்டைகளை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்திய இரட்டைகளை மீண்டும் எங்களுக்கு கிடைத்ததற்கு கோடான கோடி நன்றியினை நாங்கள் தேர்தல் கமிஷனுக்கு தெரிவித்திருக்கின்றோம். இப்பொழுதுதான் 1.5 கோடி அதிமுக தொண்டர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகும் என்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது இனிமேல் நிரூபணமாகும் என்பது இந்த தீர்ப்பின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் இன்றைக்கு அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இயக்கத்தை அம்மா எப்படி வழிநடத்தினாரோ, ஆட்சியும் கட்சியும் எப்படி வழிநடத்தினார்களோ கட்டுக்கோப்போடு, அந்த வகையில் இனி வரும் காலங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் இனி தமிழகத்தில் அதுபோல் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி தொடர்ந்து வழங்குவார்கள். அம்மா அவர் விட்டு சென்ற பணியை நம்முடைய முன்னணி தலைவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சின்னம் சின்னம் சின்னம்